கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், அக்டோபர் 3. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10. மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து எவ்வளவு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் நம்முடைய அன்பு தனியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு பிதாவின் அன்பில் அவருடைய நேசுக்குமாரனாக நிலைத்திருந்தார். பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படைந்ததின் மூலம் அவர் தம்முடைய நேசத்தை காண்பித்தார். அவரைப் போலவே நாமும் அவரது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அதன் மூலம் அவருடைய சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கு பெறலாம். நம்முடைய கர்த்தரின் போதனைகள், கட்டளைகள் நம்மை சந்தோஷம் இகழ் செய்து பயப்படுத்தும் நோக்கம் உடையவை அல்ல. மாறாக என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 15:11. கர்த்தருக்கு மிக சமீபத்தில் இருப்பவர்கள் என்று நம்மை காண்பிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களாயும் அவரிலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாயும் இருப்பதே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அறிவார்கள். இந்த உலகம் தரக்கூடிய எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் இதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இதுவே எல்லா புத்திக்கும் மேலான சந்தோஷம், சமாதானம். இருதயத்தில் தோன்றும் இந்த ஆசீர்வாதம் இவ்வுலகில் மட்டுமல்ல வரப்போகும் ராஜ்யத்திலும் உண்டாகும் என்பதே. ஆமேன்.